السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பார்ந்த நேயர்களே, நாங்கள் இஸ்லாம் எதிர்பார்க்கும் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியில் ஒரு பகுதியாகத்தான் இன்று சஹீஹுல் புகாரியினுடைய 5943 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸை உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தலாமல் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் தங்களுடைய ஆடை அலங்காரங்களை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், நடையுடைய பாவனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சகோதரர்களை, பெண்களுடைய அந்த கவர்ச்சி, அதாவது பெண்களுடைய அழகுபடுத்தலில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். சமூகத்தில் நம்முடைய சமூகத்து பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு, ஒரு ஃபங்க்ஷன் வருகிற நேரத்தில் அல்லது ஒரு திருமண விழா வருகிற நேரத்தில் வந்து முந்தின அன்றைக்கு அவங்க செலூனுக்கு போவாங்க. செலூனுக்கு போய் என்ன செய்வாங்கண்டா, ஒன்றோ முடி குறைஞ்சவங்க பொய்யான முடிகளை கொண்டு வந்து அதில் சேர்க்குறாங்க, பொய் முடியை ஜாயின் பண்ணுவாங்க, பொய் முடியை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அல்லது தங்களுடைய புருவம் இருக்குது இல்லையா, இந்த புருவத்தை அவர்கள் வலிக்கிறார்கள், புருவத்தை வலித்து அதுக்கு வேறவா டிசைன் பண்ணுறது, அல்லது புருவத்தை வந்து ஹாஃபை வலிச்சுட்டு ஹாஃபை விடுறது, புருவத்தில் ஒரு டிசைனை போடுறது, டிசைனடா அந்த அதாவது வலிக்கிற ஏதாவது கருவியை யூஸ் பண்ணி வந்து என்ன செய்கிறது, புருவத்தை வலித்து போடுறது. அதே மாதிரி இன்னும் சில பெண்கள் என்ன செய்கிறாங்கண்டா, அழகுக்காகவே தங்களுடைய பல்லுகளுக்கு இடையில வந்து இடை போடுறது, மெஷின்களை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பல்லுக்கிடையில் இடை போடுவாங்க, அது ஒரு அழகுன்னு பெண்கள் நினைக்கிறார். இப்போ இது எல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா, சில நேர்கள் கூட கேள்வியாக கூட கேட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விளங்கிக்கணும், இந்த பொய் முடி ஒட்டு முடி சேர்க்கறது, அதே மாதிரி புருவத்தை வலிக்கிறது, அதே மாதிரி அழகுக்காக மீன் பல்லுகளுக்கு இடையில் இட போடுறது, இதெல்லாம் சுத்தமான ஹராம். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. எந்த அளவுக்கு அனுமதி கிடையாதுன்னா சகோதரர்கள், இது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுக்கு தெரியும், பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் ரெண்டு பகுதி இருக்குது. அதில் சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களை எப்படி வேறு பிரித்து அறிகிற என்று பார்க்குற நேரத்தில், பெரும் பாவங்கள் என்றால் என்னன்னு வரைவு இலக்கணத்தை நம்ம பார்த்தால் அதில் வருகிறது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வந்து ஒன்றோ அதுக்கு வந்து தண்டனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கணும். இப்படி அது வரைவு இலக்கணம் பெரியது, நான் உங்களுக்கு சுருக்கத்தை சொல்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தால் அது பெரும் பாவம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளை, தாய்மார்களே, இப்போ இந்த ஒட்டுமுடி சேர்க்கிறது, இந்த பொய் முடி வைக்கிறது, அதே மாதிரி கண் புருவத்தை வலிக்கிறது, பல்லுகளுக்கு இடையில் எடை போட்டு வந்து அதை அழகுபடுத்துறது எல்லாம் இது கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா, சஹீஹுல் புகாரியில் 5943 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த செய்தியை பாருங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால லஅன ரசூலுல்லாஹி லஅனல்லாஹு லஅனல்லாஹு அல் வாஷிமாத் வல் முஸ்தௌஷிமாத், பச்சை குத்துறவங்க பச்சை குத்தி விடுறவங்க, அதை செய்கிறவன் செய்யுமாறு சொல்கிறவன், அதே மாதிரி வல் நாமிசாத் வல் முதனமிசாத், இந்த கண்புருவத்தை வலிக்கிறவன் கண்புருவத்தை வலிச்சு விட்றவன். இப்போ ஒருத்தர் செலூன் செய்கிறான்னு வைங்க, செலூன் செய்யக்கூடிய அவங்க வந்து கண்புருவத்தை ஒருத்தர் வந்து வலிக்க சொல்கிறாரு, வலிச்சு விட்றான்னு அதுவும் பாவம் தான். அதனால தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம், இஸ்லாமிய முறைப்படி செலூன் செய்கிறதாக ரொம்ப கஷ்டம், அதை நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி செய்ய முடியுமா இருந்தால் மாத்திரம்தான் செய்யணும், எதெல்லாம் கூடாதோ அவைகள் நீங்கள் செய்யக்கூடாது, தவிர்ந்து கொண்டு உங்களுக்கு செலூன் செஞ்சுட்டு போக ஏழுமாண்டா தான் செய்ய முடியும் என்று ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் என்றால் நிறைய பிரச்சனை இருக்குது. பாருங்கள், அப்போ அல்லாஹ்வுத்தால என்ன செய்கிறான்டா, பச்சை குத்துற ஆண்கள் பெண்கள், அதே மாதிரி கண்புருவத்தை வலி சாரி பச்சை குத்துறவங்க குத்தி விட்றவங்க, அதே மாதிரி வன் நாமிசாத் வல் முத்தனமிசாத், கண்புருவத்தை வலிக்கிற பெண்கள், அதே மாதிரி வலிச்சு விடுற பெண்கள், அதே மாதிரி வல் முத்தஃபல்லி ஜாதுல் ஹுஸ்ன், இந்த பற்களுக்கு இடையில் வந்து இட போடுற பெண்கள், அழகுக்காக இட போடுவாங்க, இப்படியாப்பட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி போட்டும் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாலி லால் அனு மன் அனஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சபிச்சவங்களுக்கு நாங்கள் ஏன் சபிக்கக்கூடாது, நாங்களும் சபிச்சுட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, யாரும் கோபிச்சுக்கிறாதீங்க. யாரையும் குத்தி காட்டுவதற்கல்ல இது சொல்வது. எங்களோட சமூகம், எங்களோட சமூகத்து பெண்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த பொய் துனியாவிலே அற்பமான ஒரு அழகை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு ஃபங்க்ஷனிலே போய் கலந்து கொள்வதற்காக வேண்டி, அல்லது வேறு வேறு பெண்களை சமாளிக்க வேண்டும், அவர்களோடு இணங்கி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹுடைய சாபம் பெற்ற பெண்களாக தயவு செய்து மாறாதீங்க. இன்றைக்கி எவ்வளவு சொன்னாலும் விளங்குவீர்கள். கண்புருவத்தை வலிக்காதீங்க, அதே மாதிரி பச்சை குத்தாதீங்க என்று பொய் முடிகளை கொண்டு போய் சேர்க்காதீங்கன்னு எவ்வளவு சொன்னாலும், இன்றைக்கு இந்த ஃபென்சி கடைகளுக்கு போய் அவங்க செய்கிறதே என்ன, பொய் முடிகளை டிசைன் டிசைனாக பார்த்து பார்த்து வாங்குறது, கட்டின முடி நல்லமா அல்லது பின்னின முடி நல்லமா கொண்டு வந்து சேர்க்கிறது, சகோதரர்களே பொய் முடியை சேர்க்கிறது. இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, மதீனாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்பார்ந்த நேயர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இந்த சம்பவத்தை. ஒரு ஒரு உம்மா என்ன செய்கிறாண்டா, தன்னோட மகளை கல்யாணம் முடித்து கொடுத்த புதுசி, புதிய பொண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், கல்யாணம் முடித்து கொடுத்த புதுசியில் அந்த மணப்பெண்ணுடைய முடியெல்லாம் உதிர ஆரம்பிக்கிறது, எல்லா முடியும் உதிருது. இப்போ உம்மா உம்மாருக்கு டென்ஷன், பயம், என்ன கல்யாணம் முடிச்ச புதுச்சி மாப்பிள்ளை என்னத்தை நினைப்பாரோ. ரசூலாட்ட ஓடி வந்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சூதரே, என்ன மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த புதுச்சி முடியெல்லாம் உதிருது. அஃபா அசிரு அசஹா, அவட தலைக்கு வந்து நாங்கள் பொய் முடி சேர்க்கட்டுமான்னு கேட்குறாங்க. அவர் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, பொய் முடி சேர்க்கட்டுமான்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, லஅன அல்லாஹுல் வாசிலத வல் முஸ்தௌசில, வேணாம் என்று சொல்கிறாங்க. வேண்டாம், பொய் முடி சேர்க்கிறவன் சேர்த்து ஊற்றவன், ரெண்டு பேருக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாப்பட்ட நேரத்திலே கூட வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய யுவதிகள் வெறுமனே அழகுக்காகவே முடிகளை சேர்க்கிறார்களே, இது பாவம், இது சுத்தமான ஹராம் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நேர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். எனவே தாய்மார்களே, சகோதரர்களே, திருந்திர வழியை பார்க்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. இல்லைண்டா தெரிஞ்சு கொண்டு இந்த பாவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், ரப்புடைய பிடி மிக கடுமையானது என்று. எனவே அல்லாஹுடைய தண்டனைகளை விட்டு நம்ம பயப்படணும், கபரு வேதனைகள் விட்டு பயப்படணும். எனவே தான் சகோதரிகளை, தாய்மார்களை, அன்பார்ந்த நேர்களை, பெற்றோர்களை, பொறுப்புதாரர்களை சொல்கிறேன், உங்களோட பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண் பிள்ளைகள் அவங்க செலூனுக்கு போய் இந்த புருவத்தை வலிக்கிறாங்களா, பொய் முடி சேர்க்குறாங்களா, அழகுக்காக பல்லுகளுக்கிடையில் வந்து பட்களுக்கிடையில் வந்து அவங்க எடை போடுறாங்களா, இதெல்லாம் கூடாது. இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்கள் இன்றைக்கு ஹீல்ஸ் உள்ள இந்த ஷூகளை பாவிக்கிறாங்க. இது கூடுமான்னு கேட்டால் இது கூடும். எப்போ கூடும், உங்களோட ஒன்றோ பெண்கள் மட்டும் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டு நடக்கும், பிரச்சனை இல்லை, அல்லது உங்களோட கணவன்மாருக்கு முன்னாடி போட்டு நடந்து காட்டுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த ஆட்களெல்லாம் இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் போட்டு போகிறது கூடாது. ஏன் கூடாதுண்டா, இந்த ஹீல்ஸை போட்டு நடக்கிறதுனால பெரிய எத்தனையோ ஃபசாதுகள் இருக்குது. ஒன்று அவக்கே பாதுகாப்பில் அது விழுவுறது, அது சப்ஜெக்ட் விடுங்களே. இதெல்லாம் கவர்ச்சி இருக்கிறது. என்ன கவர்ச்சின்டா, இன்றைக்கி எல்லா ரோடுகளும் இன்றைக்கி காப்பட் பண்ணப்பட்டிருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹீல்ஸ் ஷூவை போட்டு நடந்தால் டொக்க டொக்கான்னு சத்தம் கேட்குமா இல்லையா, அனுபவம் உள்ளவங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க, அல்லது கண்டவர்கள் அதை பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும், அவர் சத்தத்தை உருவாக்குது அது. அந்த அளவு அந்த ஹீல் ஷூ அப்படி தான் இருக்குது. பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், அதாவது வலா யத்ரிபுன லி அர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்ஹின்ன. குர்ஆன் வசனம், அவர்களுடைய கால்களை நிலத்திலே அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏன் கால்களை நிலத்தில் அடிக்கிறாங்கன்னா, லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஜீனத்ஹின், மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி என்ற ஒரு வசனம் வருகிறது. அப்படின்னா இந்த பாதையில் பெண்கள் நடந்து போகிற நேரத்தில் அந்த காலை வந்து பலமாக அப்படி நிலத்தில் அடிச்சடிச்சு நடக்காதீங்க, ஏன்னா அந்த சத்தத்துக்கு அடுத்த ஆண்கள் திரும்பி பார்ப்பார்கள், உங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் பார்ப்பார்கள், இது கூடாது என்று மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். இந்த வசனம், இந்த அல் குர்ஆனிய வசனம் ஏன் இறங்குச்சு, இதனுடைய சபப் ஒன்று சொல்லி, இதனுடைய பின்னணி என்னென்று பார்க்குற நேரத்தில், ஜாகிடியா காலத்தில், அறியாமை காலத்து பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. இவங்க பாதையில் நடந்து போவார்கள், கால் சலுங்கைகள் எல்லாம் காலில் கட்டிக்கிட்டு பாதையில் நடந்து போவாங்க. பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பாதையில் ஆண்களை, ஆடவர்களை கண்டால் இவர்கள் தங்களுடைய கால்களை நிலத்திலே பலமாக அடிப்பார்கள். இப்போ நிலத்தில் பலமாக அடித்து என்ன நடக்கும், இந்த சத்தம் கேட்கும், அந்த சப்தத்துக்காக வேண்டி அடுத்த ஆண்கள் இந்த பெண்களை திரும்பி பார்ப்பார்கள். இப்படி ஒரு நடைமுறை அன்றைக்கு அறியாமை காலத்து, ஜாகிலியா காலத்து நடைமுறையாக இருந்தது.
அப்போதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இருக்கிறான், வலா எதிரிபின பி அர்ஜுலிஹின், அவர்கள் அவர்களுடைய கால்களை நிலத்திலே அடிக்கக்கூடாது, அடிக்காமல் இருக்கட்டும். வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது கணவன்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்க உங்களோட மனைவிமார்களுக்கு ஷூ வாங்குற நேரத்தில், ஸ்லிப்பர் வாங்குற நேரத்தில், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் நீங்க ஷூவோ ஸ்லிப்பரோ வாங்கணும். இப்போ நான் அதை ஹீல்ஸ் உள்ள ஷூவை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாங்கு, ஆசை இருந்தால் வாங்குங்க, இந்த இடத்துல போட்டு நடக்கணும், அந்த இடத்துல போட்டு நடக்கணும். ஏன்னா இப்போ அதை அனுபவிக்கிறதுல அந்த ஷூவை வாங்குறது ஹராமன்னங்கையும் வரலையே, அந்த சிஃபத் அந்த வர்ணனை தான் வருது. இப்படி நீங்கள் ஷூவை போட்டுக்கிட்டு, அது வேறு ஷூவை போட்டுக்கிட்டு, நீங்கள் வேணுமென்று பாதை ஓரங்களை சலுங்கைகளை போட்டு நடந்துட்டு போய் சத்தத்தை காடி ஆண்களை திருப்பி வச்சு பார்க்க வச்சாலும் அதுவும் ஹராம், அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் என்ன சொல்ல வரேன்டா, நெச்சுரலாக இந்த ஹீல்ஸ் உள்ள ஷூக்கு ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. எனவே சகோதரர்களை, தாய்மார்களே, இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, அப்போ ஷூவும் போடையில்லாத ஸ்லிப்பரும் போடாத அப்படி சொல்ல வரல. யாரும் அப்படி ஒரு ஒரு சட்டவாத கொள்கையாக யாரும் யோசிக்காதீங்க. எப்படி யோசிங்கண்டா, அதை நடைமுறையை வச்சு யோசிங்க. இவர் இவர் என்னத்தை சொல்ல வரார், இஸ்லாம் எதை சொல்கிறது, அப்போ எவ்வளோ வேறு விதமான எவ்வளோ ஷூ எல்லாம் இருக்குது, ஸ்லிப்பர் இருக்குது, போடுங்க, அல்லது இந்த ஹீல்ஸை தான் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஆசையாக அதை போட்டு அதை வாங்கி உங்களுக்கு கணவன்மாருக்கு முன்னாடி போடுங்க, அல்லது பெண்கள் மாத்திரம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் அங்கே இடத்துக்கு போய் போடலாம், இப்படிலாம் இருக்குது. இன்றைக்கி அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக ரெண்டு விதமான ட்ரெஸ் கோட் இருக்கும். பெண்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல வந்து அவங்க ட்ரெஸ் கோட் டிஃப்ரெண்ட், கணவன்மாருக்கு முன்னாடி அதை விட டிஃப்ரெண்ட், அடுத்து எல்லாரும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் வெளியே போகிற நேரத்தில் அதுக்குன்னு தனியான ஆடை இருக்குது. பின்னைக்கு ஆட்கள் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, இந்த அபாயா போட்டு இந்த பெரிய அகலமான உடுப்புடுத்துட்டு போன அதாவது அகலமான ஆடைகள் அணிஞ்சு போகிறவங்களை பார்த்து சில ஆட்கள் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், அகலமான ஆடைகள் அணிஞ்சு போகிற பெரிய பெரிய அபாயாக்களை போட்டு போகிறவங்கள பார்த்தா சொல்கிறாரு, பாருங்கள் அப்போ இவங்க லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணுறாங்களே, அங்கே என்னத்தை மிஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஒரு ஹெப்பினஸ் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டே இல்லையே, எல்லாத்தையும் போத்திக்கிட்டு தானே போகிறாங்கன்ட்டு அவங்க. அப்போ அவங்க அந்த அந்த கருத்தை சொல்கிற சகோதரை பார்க்குற நேரத்தில் எனக்கு விளங்கு சின்ன தெரியுமா, இவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்துலையும் இதே அகலமான உடுப்போட இதே அபாயோடு இருக்கிறாங்க, அது பிள்ளை. அன்பார்ந்த சகோதரர்கள், தாய்மார்கள், நீங்கள் ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குங்க எப்படி தெரியுமா, அந்த ஜென்ரேஷன் எப்படி உருவாகணும் என்றால், வெளியில் போறண்டா அவங்களோட ஆடை கலாச்சாரம் வேறு, வீட்டுக்குள்ளே பெண்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது ஏனைய மகரமானாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களோட ஆடை கலாச்சாரம் வேறு, கணவனோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடை கலாச்சாரம் வேறு. இப்படி உருவாக்கி பாருங்கள், மூன்று விதமான நிலைமைகள் உருவாக்கி பாருங்கள். இஸ்லாம் அப்படி தானே சொல்லுது, ஒரு ஆடையை வச்சு கூட எல்லா இடத்துலையும் இப்படி தான் உடுக்கணும். சில ஆட்கள் வந்து மோசமாக அணிவாங்க, அந்த மோசமான ஆடையை தான் எல்லா இடத்துலையும் அணிவாங்க, இது பிள்ளை. சில ஆட்கள் மறைச்சிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக மறைச்சி, கணவன்மாருக்கு முன்னாடியும் ஃபுல்லாக மறைச்சி, வெளியிலேயே மறைச்சி, இதுவும் பிள்ளை. அதான் நம்ம சொல்கிறோம், எந்த இடத்தில் இஸ்லாம் மறைக்க சொல்கிறதோ அந்த இடத்தில் பூரணமாக மறைக்கணும், எந்த இடத்துல திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறதோ அந்த இடத்துல திறக்கணும், இதை இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இதை படித்தவங்க யாரும் என்ன சொல்ல மாட்டார்கள், பெண்களுக்கு சுபஹானல்லாஹ் அவங்களோட சுதந்திரம் அது அளப்பெரியது சகோதரிகளே, நிறைய சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் நினைக்காதீங்க வெளியில் நம்முடைய உடல் அங்கங்களை காட்டி கொண்டு போகிறது, அல்லது அறகுறையாக ஆடைகள் அணிஞ்சிட்டு போகிறது, அல்லது முடியெல்லாம் விரித்து போட்டுக்கொண்டு காட்டிக்கொண்டு முடி அடுத்தவங்களுக்கு காண்ற மாதிரி போகிறது, இதுதான் சுதந்திரம் என்று தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது சுதந்திரம் அல்ல, இப்படி இது சுதந்திரம் நினச்சி இப்படி செஞ்சவங்க திருந்தினவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எது சுதந்திரம் மனுஷன், எது சுதந்திரம்னு கேட்டு பாருங்கள். மறைச்சி ஒழுக்கமாக போகிறதான் சுதந்திரம் சகோதரர், நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம், அடுத்த அந்நிய பிரச்சனைகளிலிருந்து தூரமாக உங்களுக்கு வாழலாம், உங்களோட கணவனோடு சந்தோஷமாக வாழலாம், யாருடைய சந்தேக கண்ணும் படாமல் உங்களுக்கு வாழலாம், நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களால் உருவாக்க முடிகிறது தாய்மார்களே சகோதரர்களே. அடுத்ததாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அன்பார்ந்த சகோதரர்களுக்கு, வாலிபர்களுக்கு சொல்கிறேன், இப்படி வெளியிலே கவர்ச்சியை காட்டி திரியக்கூடிய மோசமான இந்த பெண்கள் அப்போ உங்களுக்கு சில நேரம் பார்க்கிற நேரத்தில் அவர்கள் தான் அழகு போன்று உங்களுக்கு விளங்கும், கவர்ச்சி மாதிரி விளங்கும். ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அந்த கவர்ச்சியை நம்பி நீங்கள் யாரும் திருமண ஒப்பந்தத்துக்கு போகிறாதீங்க. ஏன் தெரியுமா, இப்படி இந்த வெளியில் தங்களுடைய ஆடை அதாவது தங்களுடைய உடல் அங்கங்களை காட்டிக்கொண்டு அரைகுறையாக ஆடை அணிந்து கொண்டு வெளியே வருபவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருக்குமா என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எனவே தான் சகோதரர்களே, நீங்களும் ஆண்களும் ஒரு பெண்ணை பார்க்கிற நேரத்தில், திருமணத்துக்காக ஒரு பெண் பார்க்குற நேரத்தில், அந்த பெண்ணை விசாரிக்கிற நேரத்தில் ஒழுக்கமான பெண்களாக நீங்களும் விசாரிங்க. அதே மாதிரி பெண்கள் சமூகத்துக்கு சொல்கிறோம், நீங்களும் உங்களுக்கு கணவன்மார்களை நீங்கள் செலக்ட் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்ய போகின்ற அந்த ஆயத்தமான நிலையில் வந்து நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்ட்மார் எப்படி செலக்ட் பண்ணணும் என்றால்,
அவருக்கு கொஞ்சம் எப்படி ஃபுல் கலர்ஸில் பெரிய ஒரு பைக்கில் அல்லது பெரிய ஒரு வாகனத்தில் அப்படி வரணும், அப்படி ஒரு ஒரு சிக்கரெட்டை பதச்சிட்டு இருக்கணும், கையில் ஒரு செயின் இருக்கணும், அப்படி ஒரு ஒரு கெட்டப் ஒன்று இருக்கணும், தாடியெல்லாம் வலிச்சிருக்கணும். இப்படி நீங்கள் ஸ்டைல் பார்க்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் எப்படி நம்ம பார்க்கணும், அவரோட சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் சரி அவர் தொழுகிறாரான்றதை பாருங்கள், அவர் தன்னுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்கிறாரா என்பதை பாருங்கள், ஓரளவு மார்க்கத்தை படிச்சிருக்கிறாரா என்பதை பாருங்கள், அவர் ஹராத்தில் சம்பந்தம் இருக்கிறா இல்லையா அதை பாருங்கள். சில நேரம் வட்டி எடுத்திருப்பார், சில நேரம் பேங்க் லோனில் ஓடுவார், சில நேரம் வந்து ஹராமான சம்பாத்தியங்களை செய்வார், இஸ்லாம் தடுத்த அதே மாதிரி மிக மோசமான அடுத்தவர்களை அதில் பாதாளத்தில் தள்ளக்கூடிய போதை வஸ்துக்கள் அது கடுமையாக இருக்கிறாரா அல்லது அந்த வியாபாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாத்தையும் பார்த்து அவர் நல்ல மனிதர் என்று உங்களுக்கு தீர்மானம் வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணுமே தவிர, சும்மா வயது வந்தாச்சு திருமணம் இப்படியோ அது அது ஒரு ஒரு ஷெடியூல் மாதிரி நடந்து கொண்டே போகுது. இந்த லெவலுக்கு நீங்களும் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இஸ்லாத்திலே கிடையாது. எனவே இந்த அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இவ்வளவு மேன்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய ஆண்களாக வாழ பழகுங்க, இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய பெண்களாக வாழ பழகுங்க. அதே மாதிரி சகோதரர்களே, அடுத்த முஸ்லீம் அல்லாத ஏனைய பெண்களோடும் ஏனைய ஆண்களோடும் நடக்கிற நேரத்தில் அவர்களை மதித்து, அவர்களுடைய உணர்வுகளை மதித்து, அவர்களுடைய கலாச்சாரங்களை மதித்து, அவர்களோடு நல்ல முறையில் பேசக்கூடிய, அவர்களை நல்ல முறையில் நாங்கள் எங்களுடைய அகலாக்குகள் எங்களுடைய அதாவது பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் தான் எங்களுடைய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நடக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அந்த பண்பாடுகள் வெளிப்படுத்தாமல் எங்களுடைய மோசமான குணங்களோடு நாங்கள் நடக்கிற நேரத்தில் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களும் பார்ப்பார்கள், பாருங்கள் இஸ்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறது அல்லது இதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் என்று நம்முடைய மார்க்கத்தை பற்றி நம்முடைய மதத்தை பற்றி ஒரு தப்பெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் மாறிவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் எதிர்பார்க்கும் பெண்கள் என்று வருகிற நேரத்தில் வந்து நாங்கள் பல நாட்களாக தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களுடைய பேச்சு, பெண்களுடைய ஆடை, அதே மாதிரி பெண்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், அதாவது ஃபலா தக்தான பில் கவுல், ஃபலா தக்தான பில் கவுல், நீங்கள் பேசுகிற நேரத்தில் வளைந்து குலைந்து நெளிந்து பேசாதீர்கள், ஃபயத்து மஅல்லதி ஃபி கல்பிஹி மரதுன், நீங்கள் அப்படி வளைஞ்சு குழஞ்சி நெளிஞ்சு பேசுகிற நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டிருப்பான் உள்ளத்தில் நோயில் ஒருத்தன், மோசமான ஒருத்தன், அவன் சில நேரம் பார்ப்பான் அழகான குரலாக இருக்குதே, அழகான ஸ்டைலில் பேசுகிறாவேன்னு சொல்லி சில நேரம் அவன் அங்கே மயங்கி ஒரு பாவமான சூழ்நிலை உருவாகுவதற்கு அது சான்ஸாக போயிடும், அவனை ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அது சான்ஸாக போயிடும். அதனால தான் பெண்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இயற்கையாக எந்த வாய்ஸை தந்திருக்கிறாங்களோ நேச்சுரலாக பேசுங்க, நீங்கள் ஸ்டைலாக பேசுகிறதுக்காக அல்லது இப்படித்தான் நம்ம பதில் கொடுக்கணும் என்பதற்காக கொஞ்சம் வளைஞ்சி சாஃப்டாக குழஞ்சி நெளஞ்சி இப்படி பேசுனீங்கன்றால் இதுவும் பாவமான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வக்கர்னஃபி புயூச்சி கொண்டு, பெண்கள் வந்து வீடுகளில் இருங்க, பெண்களுக்கு ஒரு இடம் வீடு தான், அதுக்குன்னு சொல்லி வீட்டில் அடைச்சி எல்லா ஜனலையும் மூடி காற்றோட்டம் இல்லாமல் கருப்பு ரெட்டால் கூட சுற்றி வளைச்சி அடைச்சி வச்சு பெண்களுக்கு வெளியே போகிறதே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இஸ்லாம் அப்படி பெண்களை போய் அடைச்சி வைக்க சொல்லலை, வக்கர்ன ஃபீ புயூச்சிக்குன்ன, நீங்கள் வீட்டில் இருங்க, வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாகிலியச்சிலூலா, ஆரம்ப அறியாமை காலத்தில் எப்படி அலங்காரங்களை காட்டிக்கொண்டு வெளியே பெண்கள் போனாங்களோ அப்படியெல்லாம் போகாதீங்கன்னு இஸ்லாம் தடுக்குது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பயணங்களை கூட்டி போயிருக்கிறாங்க, விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கிற நேரத்தில் அந்த அம்பரி போட்டு அம்பரி வீரர்கள் அம்புகளை எரிந்து கொண்டு பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள், அந்த சந்தர்ப்பங்களை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருந்தாங்க, ஆயிஷா நாயகம் அது கண்டு கழிச்சார்கள், இப்படிலாம் இருக்குது. அவங்க பாதையில் வந்து ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ரேஸ் ஓடினாங்க, ஹதீஸ் இருக்குதா இல்லையா, ரேஸ் ஓடினாங்க, ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள், இரண்டு முறை ஓடினார்கள், அதே மாதிரி மனைவிமார்கள் செல்லமாக அழைத்தார்கள், அப்போ இப்படி இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி பொதுவாக குர்ஆனுடைய பொதுவான வசனங்களை பார்க்குற இந்த ஃபசீரூஃப் இல்லாத பூமியை சுற்றி பாருங்கள், அப்போ பெண்கள் ட்ரிப் போகலாம், பீச்சுக்கு போகலாம், பூந்தோட்டத்துக்கு போக எல்லா இடம் போகலாம், பெண்கள் வீட்டில் இருங்கன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு காற்றோட்டம் கூட வராமல் கதவெல்லாம் எனி டைம் லாக் பண்ணி இப்படியெல்லாம் சொல்லலை, அடக்க முழுக்கமாக வீட்டுக்குள்ளே இருங்க, தேவைக்கு வெளியே வாங்க, உறவுகளை பார்க்க போகணுமா வெளியே வாங்க, ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்டோரண்ட் தேவை கொஞ்சம் காத்துப்படணும், கடலை பார்த்தா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், கடலோடத்துக்கு போகணுமா, நல்ல ஒழுக்கமான பீச்சுகளை செலக்ட் பண்ணி அங்கே போய் பார்க்கலாம், பூந்தோட்டங்களுக்கு பிள்ளைகளை விளையாட கூட்டிட்டு போகிறோமா, பார்க்குகளுக்கு போகிறோமா, பெற்றோர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகலாம், அதில் பிரச்சனை இல்லையே.
எனவே சகோதரர்களை தாய்மார்களே, அவங்களுக்கு பீச்சு போகிறதுக்கு அனுமதி இருக்குது, பூங்காக்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குது, ட்ரிப் போகிறதுக்கு அனுமதி இருக்குது, உறவுகளை பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது, கொஞ்சம் மாலை நேரங்களில் ஹஸ்பண்டோட பைக்கில் ஏறி கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது, வாகனங்கள் இருந்தவர்கள் வாகனத்தில் கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது, ஒரு கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது, எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அனுமதியோடு ப்ளஸ் வரையறை இருக்குது. இந்த வரையறையை நம்மால் பேணிக்கொண்டு பயணிக்க முடியுமாக இருந்தால் தாராளமாக போக இயலும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை படிங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இதை படிக்காதவங்க ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க மொத்தமாகவே இல்லை, அவங்க ஃபுல் அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, தாராளமாக தலையை திறந்துட்டு போகிறாங்க, தாராளமாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, மியூசிக் ஆடல் பாடல் அதே மாதிரி ஆண் பெண் கலப்பு ஒன்றுமே இல்லை, அது எல்லாத்துக்கும் சகஜம். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்க மார்க்கத்தை எங்கேயாவது ஒரு பயான் ரெண்டு பயானை கேட்குறது அறகுறையாக கேட்டு இப்படி தான் இருக்கணும்னு பெண்களை நம்ம வெளியே காட்டவே கூடாது, பெண்களை அடைச்சி வைக்கணும், வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு எங்களை இதை பார்க்குறது, கிளாஸை பார்க்குறது, கிளாஸ் கூட பிரிண்டட் கிளாஸ் இதை விட எப்படி அடைக்கிறது, கிளாஸாலையும் கொஞ்சம் சரி விளங்கிடப்படாது என்பதற்காக யோசிக்கிறது. கருப்பு ரெட்டை கொண்டு வந்து, கருப்பு ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஊடு முழுக்க சுற்றி அடித்தாச்சு, அதுக்கு மேலால் வேலி, அதுக்குள்ளால மேல தாப்பை, இப்படியெல்லாம் வளைச்சி அந்த பெண் பார்க்குற இடமெல்லாம் கருப்பு தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஸ்லாம் சொல்லிச்சா? எங்கேயாவது இப்படி பெண்களை சிறப்பிடிச்சு வைங்கன்னு சொல்லிச்சா? இல்லை, இது பாரிய பிழை, இது மார்க்கத்தை அறகுறையாக விளங்கியவர்கள் செய்யக்கூடிய வேலை. சரியாக நம்ம விளங்கினோம்னா பெண்களுக்குரிய வரையறையோடு இஸ்லாமியத்திற்கக்கூடிய கட்டுப்பாடோடு அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் இருக்கிறது தெரியுமா? ஆனால் அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, இதுதான் நம்ம சொல்கிறோம். எனவே அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் கடலை பார்க்கணும், அவர்களும் பூங்காவை பார்க்கணும், அவர்களும் தோட்டத்தை பார்க்கணும், அவர்களும் நாட்டை சுற்றி பார்க்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. எனவே அந்த வரையறையோடு அந்த பெண்களுக்குரிய அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கணவன்மாருக்கும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் உங்களுக்கும் சொல்கிறோம், நீங்கள் இதெல்லாத்தையும் அனுபவிங்க, ஆனால் இஸ்லாமிய வரையறைகளை தாண்டி விடாமல் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தாராளமாக அனுபவிக்கலாம். இதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் மிக முக்கியமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பொதுவாக நாங்கள் பேசுகிற நேரத்தில் வந்து எங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் உள்ள பேச்சாக வர வேண்டும். மா எல்ஃபிது மின் கோலின் இல்லாத தேஹி ரகீபுன் அஜீத். நாங்கள் எதை பேசினாலும் ரகீப் அஜீத் இரண்டு வானவர்கள் நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளை பேசுவது. ஏன்னா சில ஆக்கள் சொல்வது அந்த ஏரியா பெண்களையே கல்யாணம் முடிச்சிடாதுங்க, அந்த ஏரியாவிலே அவ்வளோ பெண்களுடைய வார்த்தைகளும் மோசமானது. இப்போ கல்யாண பேச்சுவார்த்தைகள் வர நேரத்தில் அந்த பெண் ஊரங்க அவங்களோட ஏரியா அங்கே ரோட்டை பேர் என்னட்டு கேட்டால் சிலாக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ரோட்டில் என்ன முடிச்சிடாதீங்க அப்போ, அந்த ரோட்டில் உள்ள எல்லா பெண்கள்ட வார்த்தைகளும் இப்படி தான் இருக்கும், மோசமான வார்த்தைகள், அவங்க இப்படி தான் பேசுவார்கள், அவங்க நடையுடைய பாவனைகள் மோசமாக இருக்கும், இப்படி எல்லாம். அதாவது ஒரு ரோட்டில் அல்லது ஒரு ஒரு ஏரியாவை இப்படி மக்கள் குத்தி காட்டுற அளவுக்கு எங்களோட சமூகம் இருக்கக்கூடாது. திருந்துவோம் இன்ஷா அல்லாஹ், எல்லாரும் சேர்ந்து பெண்கள் உரிமையை பாதுகாக்கணும், பெண்கள் உரிமையை பாதுகாக்கணும்னு சில ஆக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உரிமையை பாதுகாக்கிறதுக்கல்ல, பெண்களை கொண்டு போய் இன்னும் ஒரு அதல பாதாளத்தில் தள்ளுறதுக்கு, பெண்களை கொண்டு வந்து அனாச்சாரங்களை தள்ளுறதுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார். ஆனால் அது இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, பெண்கள் உரிமை பாதுகாக்கப்படணும், அதுக்கு மாற்றுக்கருத்தில் நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோம் பெண்கள் உரிமை பாதுகாக்கப்படணும். ஆனால் எது உரிமை என்றத படிக்கணுமே, பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளோ சுதந்திரங்களை வச்சிருக்கிறது என்பதை ஒருத்தர் சரியாக படித்தால் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். இஸ்லாம் பெண்களை அடக்குமுறை செய்கிறது என்று யாரும் தப்பெண்ணம் கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அது எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. இஸ்லாம் தந்திருக்கிறது, ஆனால் ஒரு முறையோடு தந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முறையோடு செஞ்சால் தான் அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம், அதுக்கெல்லாம் ஒரு தனியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்துவோம். எனவே பொதுவாக பெண்கள் சமூகம் இஸ்லாம் எதிர்பார்க்கும் பெண்கள் என்று வருகிற நேரத்தில் உங்களிடத்தில் அடக்கம், ஒழுக்கம், நிதானம், நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சு, கட்டுப்படுகிற தன்மை, நல்ல பண்பாடுகள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல அனைத்தையும், நல்ல பண்புகள் எல்லாத்தையும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு பெண்ணிடத்தில் என்னென்ன குணங்களையும் என்னென்ன முறைகளையும் எதிர்பார்க்கிறதோ அத்துணை குணங்களும் தன்னக கொண்ட பெண்கள் சமூகமாக மிளிர்வதற்கு இந்த பெண்கள் சமூகம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவரையும் சிறந்த சமூகமாக மாற்றுவதற்கு கிருபை செய்தருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.